ஜிங்கிறது கொடுத்துட்டாங்க, Z10 கிராஸ் Z15, தென் ஜி கண்டெயின்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட் ஆர்டர் டூ. ஆர்டர் டூவில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், ஆர்டர் த்ரீயில் 5 எலமெண்ட்ஸ் இருக்கும், ஆர்டர் ஃபைவ்ல 24 எலமெண்ட், அது எக்ஸாக்டாக அத்தனை எலமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், ஆர்டர் டெனில் 24 எலமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து எப்படி அட்டன் பண்ணுறது? ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா, நம்ம செட் தியரியில் கார்டிஷன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இங்கேயும் இதுக்கு பேர் வந்து ப்ராடக்ட் தான். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டர் டூக்கு என்னென்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கணும். ஒரு எலமெண்ட் ஏ வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுக்கணும், Z10லேருந்து. ஸோ பிஏ வந்து Z15லேருந்து எடுக்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் வர மாதிரி பாசிபிலிட்டி பார்க்கணும். ஸோ அதான் அதோட மீனிங். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இப்படி தான் அட்டன் பண்ணணும். இப்போ நமக்கு டூ வரணும். இப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? Z10 டிவைசர் எழுதுங்க, டூ. 15 டிவைசர் 1. ஸோ இங்கே எழுதுகிற மாதிரி 10 டிவைசர்ஸ் என்னென்ன அப்படின்னு எழுதுவோம். 1, 2, 5, 10. அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15, 1, 3, 5, 15. இப்போ இதில் ஒரு நம்பர் எடுக்கணும், இதில் ஒரு நம்பர் எடுக்கணும், எல்சிஎம் 2 வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ முதல் இதில் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், 2 எடுத்துக்கிறோம். செகண்ட் இதில் வந்து 1 எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒன்று தான் பாசிபிள், வேறு எந்த பாசிபிளும் கிடையாது, சரியா? ஸோ இதான் மெத்தடு. அப்போ பை ஆஃப் 2 இன்ட்டு பை ஆஃப் 1, இது ஃபார்முலா. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர்டர் 2, பை ஆஃப் 2 பை ஆஃப் 1, பை ஆஃப் 2 வந்து 1, பை ஆஃப் 1 1 தான். ஸோ ஆன்சர் வந்து 1 எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2. ஆர்டர் 5க்கு இதே மாதிரி பார்க்குறோம். ஸோ டிவைசர் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ், ஆர்டர் ஆஃப் ஏக்கு வந்து 1 இருக்கலாம், ஆர்டர் ஆஃப் பி வந்து 5, அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு 5 வரும். நம்ம ஏற்கனவே மேலே எழுதியிருக்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ 1 இங்கே 5 எடுத்துக்கலாம். இப்போ எல்சிஎம் வந்து 5 வரும். அடுத்து ஃபஸ்ட்டு இதில் 5ம் செகண்ட் இதில் 1 எடுத்துக்கலாம். அப்போ வந்து அது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து பார்த்தோன்னா தேர்ட் பிளேஸில் தேர்டு சாய்ஸ் வந்து ரெண்டுமே 5 இருக்கலாம், அப்போ எல்சிஎம் வந்து 5 வரும். அப்போ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர்டர் 5 ஈக்குவல் டு பை ஆஃப் 1 இன்ட்டு பை ஆஃப் 5, அதை அப்போ அப்படியே வரிசையாக எழுதணும். அடுத்து வந்து பை ஆஃப் 5 இன்ட்டு பை ஆஃப் 1, அடுத்து பை ஆஃப் 5 இன்ட்டு பை ஆஃப் 5. பை ஆஃப் 1ங்கிறது 1, பை ஆஃப் 5, 5ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ பி மைனஸ் 1, பை ஆஃப் பி ஈக்குவல் டு பி மைனஸ் 1, அப்போ 4 வந்துடும். அதே மாதிரி தான் அடுத்ததும். ஸோ அசெம்பிளி பண்ணோம்னா ஆன்சர் வந்து 24. இதே மாதிரி ஆர்டர் 10க்கு பார்க்குறோம். எல்சிஎம் வந்து 10 வரதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து 2, 10க்கு டிவைசர் 2, 15க்கு டிவைசர் 5. அப்போ எல்சிஎம் ஆஃப் 2 and 5 வந்து 10 வரும். அப்புறம் ஃபஸ்ட் இதில் 10, செகண்டில் 1, அப்புறம் 10, 5. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர்டர் 10 ஈக்குவல் டு பை ஆஃப் 2 இன்ட்டு பை ஆஃப் 5, இந்த ப்ரீவியஸ் இதில் பண்ண மாதிரியாகவும், ப்ளஸ் பை ஆஃப் 10 இன்ட்டு பை ஆஃப் 1, ப்ளஸ் பை ஆஃப் 10 இன்ட்டு பை ஆஃப் 5. பை ஆஃப் 2 வந்து 1, பை ஆஃப் 5 வந்து 4. பை ஆஃப் 10 அப்படின்னா 10க்குள்ளே 10க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைனா இப்படி பண்ணிக்கலாம், 10 வந்து 2 இன்ட்டு 5 எழுதிக்கலாம். அதை மறுபடியும் பை ஆஃப் 2 இன்ட்டு பை ஆஃப் 5 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். பை ஆஃப் 2 வந்து 1, பை ஆஃப் 5 வந்து 4. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். பை ஆஃப் 10 ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4 வரும். அது சிம்பிளை பண்ணோம்னா 24. இப்போ அதில் பார்த்தோன்னா ஏசிடிங்கிறது ஆன்சரு. 1 எலமெண்ட் ஆர்டர் 2 கரெக்டு, சி கரெக்டு, டி கரெக்டு, பி கண்டெயின்ஸ் ஜி ஆப்ஷன் பி வந்து அப்போ செக் பண்ணணும். அதுக்கு ஆர்டர் 3 வருமா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3க்கு பாசிபிலிட்டி பார்க்குறோம். ஃபஸ்ட் இதில் 1, செகண்ட் இதில் 3 எடுத்துக்கிறோம். இப்போ பை ஆஃப் 1 இன்ட்டு பை ஆஃப் 3, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 ஈக்குவல் டு இதுதான். பை ஆஃப் 1 இஸ் 1 அண்ட் பை ஆஃப் 3 இஸ் 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு 2 தான் வருது. இந்த மாதிரி பண்ண அப்படின்னா வேறு பாசிபிலிட்டி கிடையாது, இது ஒன்றே ஒன்று தான். அப்போ ஆர்டர் 2 ஆர்டர் 3